வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். குரூப் டூ மெயின்ஸ் கொஷின் பேப்பருடைய ஆன்சர் கீ தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கொஷின் என்னென்னா, 6 மார்க் கேள்விகளில் 8 மற்றும் 9 கேள்விகளுடைய ஆன்சர் தான். ஓகே, கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கீழ் வருவனவற்றுள் பற்றி சிறு குறிப்பு வரைக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, உயிரி ஜெட் எரிபொருள் மற்றும் மின்னணு வாக்களிக்கும் இயந்திரம். ஓகே, உயிரி ஜெட் எரிபொருள் அப்படின்னா என்னென்னு பார்த்தோன்னா, உண்ண தகுந்த மரங்களில் இருந்து தயாரிக்கப்படும் எண்ணெய்கள் தான் இந்த உயிரி ஜெட் எரிபொருள்கள். அடுத்து இதனுடைய பயன் என்னன்னு பார்த்தோன்னா, விமானங்களில் இது அதிகபட்சமாக பயன்படுது. அது மட்டும் இல்லாமல் புதைப்படிவ எரிபொருளுக்கு நிலையான மற்றும் மாற்று எரிபொருளாகவும் இந்த உயிரி ஜெட் எரிபொருள்களை பயன்படுத்தலாம். அடுத்து கார்பன் தடயத்தை குறைக்கவும் இந்த உயிரி ஜெட் எரிபொருள்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு மின்னணு வாக்களிக்கும் இயந்திரத்தை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த மின்னணு வாக்களிக்கும் இயந்திரத்தில் எந்த மாநிலம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, கேரளா 1982 யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 2004 நம்ம தமிழ்நாட்டில் லோக்சபா தேர்தலில் பயன்படுத்தப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்த மின்னணு வாக்களிக்கும் இயந்திரத்தை பொறுத்த வரைக்கும் 2 வகையான அலகுகள் கொண்டது. ஒன்று கட்டுப்பாட்டு அலகு, இன்னொன்று வாக்குப்பதிவு அலகு. ஓகே, நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு வாக்களிக்கும் செயல்முறையை எளிதாக்க மற்றும் வாக்குகளை எண்ணவும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயன்பாட்டை கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வாக்காளர்கள் தங்கள் பதிவிட்ட வாக்குகளை சரிபார்க்கும் வசதியும் இதில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, நம்ம கரெக்டாக தான் வந்துட்டு உங்களுக்கு போட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி என்னது மறுபடியும் ரீசெக் பண்ணுறதுக்கான அமைப்புகளும் இந்த மின்னணு வாக்களிக்கும் இயந்திரத்தில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா, பின் வருவனவற்றின் பங்கை குறித்து எழுதுக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ துவங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, துவங்கிய தேதி ஜனவரி 24, 1984. இதை யார் வந்துட்டு இயக்கிட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்திய அணுமின் கழகம். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த அமைச்சகத்துக்கு கீழே இந்த அணுமின் நிலையம் செயல்படுதுன்னு பார்த்தோன்னா, அணு ஆற்றல் துறை. அடுத்து இடம் வந்துட்டு சென்னையில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கல்பாக்கம் அணுமின் நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ப்ளூத்தோனியம் அணுக்கரு வந்துட்டு எரிபொருளாக கொண்டு செயல்படுது. அடுத்து இதனுடைய பயன்கள் என்னென்னு பார்த்தோன்னா, எரிபொருட்களை மீண்டும் பயன்படுத்தலாம். அடுத்து கழிவுப் பொருட்களையும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். முழுவதும் பாதுகாக்கப்பட்ட அமைப்பாக இருக்கும். 2311 GMH உற்பத்தி வந்துட்டு செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா, மிஷன் சக்தியை பற்றி கேட்டிருக்காங்க. ஓகே, இதை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சத்துக்கு கீழே இந்த திட்டமானது உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து இது 2 கூறுகளை கொண்டிருக்கு, ஒன்று சம்பல், இன்னொன்று சமர்த்தியா. சம்பளை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு பாதுகாப்பினை தரக்கூடியது. சமர்த்தியாவை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு அதிகாரத்தை தரக்கூடியது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.